ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் துணையின் இல்லத்தில் நடந்த உன் துணைக்கு நடந்த அசிங்கத்தை பற்றி உன்னிடம் சொல்ல வந்தேன். தலை குனிந்து கூனி குறுகி நின்ற உன் துணையை பார்க்கும் போது எனக்கும் பரிதாபமாகத்தான் இருந்தது. அனைவர் பேசும் பேச்சை கேட்டு தலைகுனிந்து நிற்கும் உன் துணையின் முகத்தை பார்க்கும் போது எனக்கும் கண்ணீர்தான் வந்தது. ஏதோ சூழ்நிலையின் காரணமாக, நேரம் சரியில்லாத காரணமாக பலரின் பேச்சை கேட்டு உன்னை தன்னந்தனியாக விட்டுவிட்டு சென்ற உன் துணை இப்போது அங்கு இல்லை. மனம் மாறி உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் உன்னை உலகமாகவும் நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நான் செய்த தவறை நினைத்து அனுதினமும் வேதனைப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார் உன் துணை. இதை கண்ட அவரின் இல்லத்தில் இருப்பவர்கள் அவரை எத்தனை கேவலமான வார்த்தையால் பேச வேண்டுமோ அத்தனை கேவலமாக பேசி அவளே விட்டுவிட்டு சென்று விட்டால், நீ இல்லாமல் வாழ்ந்து விடுவேன் என்று அவளே இருக்கும் போது நீ மட்டும் உன் உறவு வேண்டும் என்று நினைக்கிறாயே என்று உன் துணையை அவர்கள் பேசினார்கள். ஆனால் அப்போதும் தலை குனிந்து நின்றாரே ஒழிய நீ வேண்டாம் என்ற எண்ணம் அவர் மனதில் சிறிதளவு கூட வரவில்லை. உன்னுடன் வாழ்வேன் என்று தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறார் உன் துணை. எத்தனை அசிங்கப்பட்டாலும் கேவலப்பட்டாலும் எத்தனை வார்த்தைகளை கேட்டாலும் என் மனம் இனி மாறாது. உண்மையான வாழ்க்கையை இழந்துவிட்டு இன்று போலியான உறவுகளோடு நான் இருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் உண்மையான உறவுடன் நான் சேர்ந்தே தீருவேன் என்று தீர்க்கமாக சொல்லியும் விட்டார். அசிங்கப்பட்டு தலை குனிந்து நிற்கும் உன் துணை மனதில் தீர்க்கமாய் நினைத்த முடிவை எப்படியாவது நடத்தி இவர்களிடம் காட்ட வேண்டும் என்று அவர் நம்பிக்கையோடு உனக்காக காத்திருக்கிறார். அவர் இன்று தலை குனிய காரணம் நீயாகத்தான் இருக்கிறாய் என் நண்பே. ஏன் தெரியுமா? இன்று வரை உன் துணை விட்டுவிட்டு சென்றாரல்லவா? ஆனால் அவரை தேடி நீ ஒரு தரம் கூட செல்லவில்லை. நீ வேண்டும் என்று நீ சென்றிருந்தால் அன்றே உன் உறவுடன் நீ சேர்ந்திருக்கலாம். ஆனால் நீயோ வரும்போது வரட்டும் என்று அலட்சியமாக இருந்துவிட்டாய். உன் மீது மிக பெரிய தவறும் இருக்கிறது. உறவுகளுக்கிடையே விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்காவிட்டால் மூன்றாவது நபர்கள் விளையாடி விடுவார்கள் என்பதை நீ புரிந்தும் இருக்கிறாய். உன் உறவுடன் நீ தாழ்ந்து போவது எந்த விதத்திலும் தவறில்லையே. யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால் மட்டும்தான் உறவு நீடித்திருக்கும். ஒரு நேரம் போல் எல்லா நேரமும் யாருடைய மனமும் இருக்காது. ஏதாவது ஒரு நேரத்தில் மனம் நொந்து மனம் வெறுத்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கவலை வந்து எல்லா நேரமும் சிரித்துக் கொண்டிருப்பார்கள் என்று நினைக்க கூடாது. ஒரு நேரம் சிரிப்பார்கள், ஒரு நேரம் ஏதாவது ஒன்றை நினைத்து மனம் நொந்திருப்பார்கள். அந்த நேரத்தை நீதான் கேட்டு சமாளித்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் என்னுடன் ஒரே மாதிரி இருங்கள் என்று யாரிடமும் நீ சொல்லக்கூடாது. உன்னையே எடுத்துக்கொள். எல்லா நேரத்திலும் நீ சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறாயா? ஒரு நேரம் சிரிக்கிறாய், பல நேரம் பல சிந்தனைகளால் உன் மனம் அலைப்பாயும் போது அப்போதும் நீ சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறாயா? உன் எதிரே இருப்பவர்கள் நீ சிரித்து மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது உன்னால் முடியுமா? நீ பொம்மையாக இருந்தால் கூட அது முடியாது. இப்போது தெரிந்து கொள், எல்லோரும் எல்லா நேரமும் சிரித்துக் கொண்டே ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று இனி நீ இருக்காதே. மனதை புரிந்து கொண்டு நேரத்திற்கு தகுந்தாற்போல் குடும்பத்தில் நடந்து கொண்டால்தான் வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அனுசரித்து செல்ல இனியாவது பழகிக்கொள் என் குழந்தையே. உன் துணை தீர்க்கமான முடிவோடு கூடிய விரைவில் உன்னை தேடி வந்து விடுவார்.
வரும் அவரை அழைத்து நிம்மதியான வாழ்க்கையை தொடர ஆரம்பி. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.